Hi friends, welcome to Kitchen Book Tamil. வர்ற வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பு. ஸோ அன்னைக்கு நம்ம கட்டாயம் என்னெல்லாம் செய்யணும், நம்ம லேடிஸ் வந்து என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் மறக்காமல் செய்யணும், அதே மாதிரி நேற்று நான் ஒரு சிம்பிள் மெத்தட் வரலட்சுமி பூஜை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கலசம் வைக்கும்போது மஞ்சளுக்கு பதிலாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மஞ்சள் பொடி வந்து சேர்த்தோன்னா அரிசியோட அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆகும்போது நம்ம அரிசியை வச்சு நம்ம ஸ்வீட்ஸ் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து மறக்காமல் மஞ்சள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். ஸோ மஞ்சள் வந்து கட்டாயம் வைக்கணும். அதே மாதிரி அரிசிக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்தோன்னா என்ன பண்ணுறது, அதாவது கலசத்தை கலைக்கும் போது அந்த தண்ணியை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த தண்ணியை வந்து மாவில் வச்சு வீடு பூரா தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிங்கில் ஊற்றிடலாம், அதாவது கால் படாத இடத்துல வந்து அந்த தண்ணியை ஊற்றிடணும். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட நியூ பிளவுஸ் பீட்டோ இல்லை சாரியோ இல்லை, அப்போ வந்து நான் அம்மனுக்கு வந்து எப்படி அதை ட்ரெஸ் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்து நம்ம நார்மல் சுடிதார் ஸ்லீவ் இருக்கும்ல புது ஸ்லீவ், அந்த ஸ்லீவ் வச்சு கூட நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணலாங்கிறத நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவே நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்லீவும் இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயம் வந்து அம்மனுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த கலசத்தை வச்சு மேலே தேங்காய் வச்சு கும்பிட்டாலே போதும். டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கி ஃபஸ்ட் இயர் ரெடி பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பிட்லாம் வாங்கி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ரைடே வந்து நம்மளால் வந்து வரலட்சுமி விரதம் இருக்க முடியலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து வரலட்சுமி பூஜை வந்து இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி வரலட்சுமி விரதம் இருந்துக்கலாம். இல்லாட்டி அதுவும் முடியலை அப்படின்னா நவராத்திரி டைமில் ஒரு ஃப்ரைடே வரும்ல, அந்த ஃப்ரைடே வந்து நீங்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு கட்டாயம் விரதம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அதாவது எங்கள் வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையிலே பூஜை பண்ணிடுவாங்க. ஸோ பூஜை பண்ணுற ஒரு 11 மணி அந்த வரைக்கும் வந்து சாப்பிடாம இருப்பாங்க, வெறும் தண்ணி மட்டும் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபுல் டே வந்து விரதம் இருக்கலாம், அதாவது தண்ணி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் பூஜை பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம். ஸோ வந்து அது அவங்கவுங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒற்றப்படையில தான் வந்து நம்ம இன்வைட் பண்ணணுமா, லேடிஸ் வந்து இன்வைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அம்மா வந்து அந்த ஒற்றப்படையில இன்வைட் பண்ணுவாங்க, பட் எக்ஸ்ட்ராவா 1-2 பேர் வருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அம்மன் ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ அவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுக்கலாம். சின்ன பசங்களோட சேர்த்து கணக்கு எடுக்கக்கூடாது, சின்ன பசங்க வந்து அந்த கணக்கிலே வராது. சுமங்கலி பெண்கள் வந்து ஒற்றப்படையில இருக்கணும் அப்படின்னு அம்மா வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிரசாதம் வந்து நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பொங்கல் சுண்டல் அந்த மாதிரி பண்ணலாம், எதுவுமே செய்ய முடியலைன்னா கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் கல்கண்டு வச்சு பால் வச்சு சாமி கும்பிடலாம். நெக்ஸ்ட் வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாளே வந்து நம்ம கலசம் எல்லாம் ரெடி பண்ணி அந்த பிளேஸில் வச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வரலட்சுமி பரதம் காலையில் தான் வந்து நீங்கள் செய்யணும். அதோட டைமிங் எல்லாமே வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது நல்லது. ஸோ வர தேர்ஸ்டேவே வந்து வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம நான்வெஜ் செய்யக்கூடாது. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம கலசத்துக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து வியாழக்கிழமை முடிச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம கலசம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக கலச பொருட்கள் அந்த பச்சரிசி, மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம், பூ, தாலி, சரடு, இதெல்லாமே வந்து நம்ம மறக்காமல் முதல் நாளே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எதையும் வந்து மறந்துடக்கூடாது. மாவிளை, வெற்றிலை பாக்கு எல்லாம், பாக்கு வந்து இங்கே யூஏஇயில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெற்றிலை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த பழம் வைக்கிறமோ இல்லையோ வாழைப்பழம் வந்து கட்டாயம் வைக்கணும். ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன அந்த டைமில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அன்னைக்கு வந்து தண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், பாலும் சேர்த்துக்கலாம். ஈவினிங் வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம். சில பேர் அது கூட சாப்பிடாம மறுநாள் காலையில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கவுங்களோட ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் வரலட்சுமி விரதத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் வந்து வாரமலரில் வந்துச்சு. ஸோ வாரமலர் இங்கே யூஏஇயில் கிடைக்காததுனால அந்த ஆர்டிக்கலை பற்றி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். வந்து மேரேஜ் நடக்கும்போது என்னதான் மேலதாலும் அதெல்லாம் அடிச்சா கூட ஐயர் வந்து இந்த மாங்கல்யம் தந்துனானே பாட்டை வந்து அவர் கட்டாயம் சொல்லுவார். அது எதனால சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மாங்கல்யம் தந்துனானே, ஸோ அதோட மீனிங் என்னன்னா இந்த மாங்கல்யத்தை எதற்காக உனக்கு அளிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்டே பத்னாமி, உன் கழுத்தை சுற்றி அணிவிக்கும் இந்த மங்கள நான், அதாவது நான்னா கயிறு, நம் உறவை இறுதி வரை உறுதி செய்யும் அடையாளமாக இருக்கும். சுபாகே அப்படின்னா தலை சிறந்த நற்குணம் உடையவளே. துவம் சஞ்சீவ சரத சதம், நீ 100 ஆண்டு வாழ வேண்டும். இப்படி மணமகன் வந்து மனைவியை வந்து வாழ்த்துறான்.
இதுக்கு நன்றி கடனா மனைவி வந்து கணவன் வந்து வாழ்க்கை பூரா நல்லா இருக்கணும் அப்படின்னு வரலட்சுமி விரதம் இருக்கிறதா சொல்றாங்க. நம்மளோட விரதங்களும் மந்திரங்களும் எல்லாமே வந்து நிறைய அர்த்தம் இருக்கு அதுல. ஸோ எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து மங்களகரமா அமையும். ஸோ இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் வரலட்சுமி நோன்பு செய்யல, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று வீடியோ பார்த்துட்டு என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க வரலட்சுமி விரதம் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து வரலட்சுமி விரதம் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.